வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரக்காரன் பிரிட்டன்லேருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. என்ன வீடியோ அப்படின்னா, வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது. இந்த யூகேயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, நான் எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறது, கரெக்டான வேலைக்கு எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் முன்னாடி பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி கிராஜுவேட்ஸாக இருக்கிறீங்க, ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஃப்ரெஷருக்கு இதே ப்ராசஸை வேறு வீடியோஸில் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து யூகேயில் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமேலே வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் அப்ளிகேஷன் தான், சரியா? நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு ப்ராசஸ்ஸு கன்சல்டன்சி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கிறேன். அது வந்து கன்சல்டன்சிக்கு அப்ளை பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, டைரெக்டாக கம்பெனிஸில் போய் கம்பெனியில் இருக்கிற வேகன்சிஸை கண்டுபிடிச்சி அந்த வேகன்சிக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, அது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். அது வந்து ஒரு 10 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சிவி அப்லோட் பண்ண, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறமேலாம் அவங்க சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, எல்லா ஸ்கில்ஸு எல்லாத்தையுமே அதில் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா உங்கள் கையில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸு, என்ன ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவார்டு வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையுமே அதில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க, சப்மிட் கொடுத்துருங்க, சரியா? இது வந்து டைரெக்டாக கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இல்லை நம்ம கன்சல்டன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அவங்க வந்து பார்த்துட்டு உங்களை ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் என்ன எந்த மோடில் நீங்கள் அப்ளை பண்ணாலும், யூஸ்வலாக ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு எப்படி வரும் அப்படின்னா, டெலிஃபோனிக் இன்டர்வியூ இல்லாட்டினா ஸ்கைப் இன்டர்வியூ. யூஸ்வலாக டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூவுக்கு ஒரு ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் எம்ப்ளாயர்கிட்டருந்து. இல்லை நீங்கள் கன்சல்டன்சியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கன்சல்டன்சி உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் எம்ப்ளாயர் வந்து உனக்கு உன்னை வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த டேட்டு இந்த டைமு, இல்லை உன்னோட அவைலபிலிட்டி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். இல்லைன்னா ஸ்கைப் இன்டர்வியூ, நேரில் உட்காந்து ஸ்கைப்பில் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், சரியா? அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போகும். ஆக்சுவலாக நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ ஃப்ரெஷருக்கு இருக்கிற மாதிரி இப்படி இந்த ஆப்டிடியூடு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சில சமயம் யூஸ்வலாக செகண்ட் ரவுண்டில் தான் வந்து சைக்கோமெட்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைக்கோமெட்ரி டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம பிஹேவியரை வந்து கண்டுபிடிக்கிறது, நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து நம்ம இந்த வேலைக்கு செட் ஆவானா மாட்டானா, அப்படி பர்சனாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. யூஸ்வலாக அது செகண்ட் ரவுண்டில் தான் வரும். சில சமயம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் இது இருக்கும், அதுக்கப்புறமேலாம் டெலிஃபோனிக் இன்டர்வியூ இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. யூஸ்வலாக செகண்ட் ரவுண்டில் தான் இருக்கும், ஃபஸ்ட் ரவுண்டில் ஓகே அப்படின்னா. ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. டெஸ்ட்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களை டைரெக்டாக வர சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஜாப்ஸ், ஏதாவது இப்போ டிசைன் ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, மேபி ஒரு டாஸ்க் கொடுத்து அதை வந்து செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் இன்டர்வியூ, டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ஜாபாக இருக்குது, இல்லைனா ஒரு நார்மலான ஒரு அனலிஸ்ட் ஜாபு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற உங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சு டெக்னிக்கல் இன்டர்வியூ பேஸ் கேட்பாங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் அது இருக்கும். சில சமயம் வந்து ஜென்ரல் இன்டர்வியூவும் நடக்கும் கூடவே சேர்ந்து, சரியா? இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரெசன்ட்டு அந்த ஒரு ரொட்டீனாக கேட்குற ஒரு கேள்விகளும் இதோடய சேர்த்து கேட்பாங்க. அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து ஆஃபரை கொடுத்துருவாங்க, சரியா? இல்லை அப்படின்னா சில கம்பெனி இன்னும் பார்க்கணும், இன்னும் வந்து நான் நல்லா வடிகட்டி எடுக்கணும் ஒரு ஆளை அப்படின்னு சொல்லியில், அடுத்த ரவுண்ட் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாத்தையும் உட்காரப்பாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரெக்ரூட் பண்ணுற மேனேஜர் தான் இருப்பாங்க, அதாவது நீங்கள் டேரக்டாக ரிப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த மேனேஜர் தான் அவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருப்பாங்க. சில சமயம் ஹெச்ஆரும் கூட இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி எல்லாத்துக்குமே ஹெச்ஆர் வச்சிருக்கல மாட்டாங்க, இங்கே வந்து இந்த நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் ஹெச்ஆர் கூட உட்காந்துருப்பாங்க. யூஸ்வலாக அந்த ரிப்போர்ட்டிங் மேனேஜர் தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. ஃபைனல் ரவுண்ட் சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் டீமை கூப்பிட்டு, அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப் வாட் யூஆர் அப்ளைங் ஃபார், சரியா? அவங்க மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்களை ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு கேஸ் ஸ்டடியோ, இல்லை ஏதோ ஒரு சினாரியோவோ, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணதை ஏதோ ஒன்று வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணி ஒரு 30 to 45 minutes வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணி அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி இதை பண்ண, இதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அவங்க என்ன கேட்கணுன்றது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியில் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இதுதான் வந்து ஜாப் ப்ராசஸ். நம்ம ஒரு மாதிரி இந்த குரூப் டிஸ்கஷனு
அப்புறம் அது அந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. கிராஜுவேட் ஜாப்ஸுக்கு வந்து அது வேறு சினாரியோ, நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டுருக்கேன், அது பாருங்கள். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷன், அதுக்கப்புறமேலாம் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டாக இருக்கும் சில சமயம், இல்லை சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் செகண்ட் ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஸ்கைப் இன்டர்வியூ, அடுத்து வந்து இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ, இல்லை இன்னொரு ப்ரெசன்டேஷன் வந்து இன்டர்வியூவும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க சரியா. அவ்வளோதான், இது தமிழில் நான் நிறைய பேர் போடலை இந்த மாதிரி வீடியோ, ஸோ அதனால் நான் அதை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிறேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.